ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிப் ஆர்டர்னால் என்ன, ஸோ அது என்னென்ன அட்வான்டேஜ், அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ சிப் ஆனால் எஸ்ஐபி, ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இது எதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இது மூலமாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒவ்வொரு மாதம் இல்லைன்னா ஒவ்வொரு வீக்லின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒவ்வொரு மாதமாக நீங்கள் 12 மாதம் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா சிஸ்டமேட்டிக்காக வாங்குறீங்க. ஸோ ஒரு மாதம் வந்து அது ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இன்னொரு மாதம் வந்து கம்மியாக இருக்கும், இன்னொரு மாதம் அதிகமாக இருக்கும்போது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆவரேஜில் தான் வாங்குவீங்க, உங்களுக்கு அதிக லெவல்லேருந்து லாஸ்லாம் போகாது, அதுமாரி வந்து ஓரளவு கெயினும் கிடைக்கும். ஸோ இது வந்து டாலர் காஸ்ட் அவரேஜிங் சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுமாரி வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் கிடைக்கும், ஓரளவு வந்து ஸ்டாக் வந்து கரெக்டான வேல்யூக்கும் கிடைக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன வந்து நீங்கள் வந்து சில ஒரு மாதம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க வாங்குவீங்க, அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து மேபி ஒர்க் வேறு ஒர்க் பிஸியாக இருக்கும்போது வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், அதனால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட இருக்கும். ஸோ உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இதுமாரி வந்து சிஸ்டமேட்டிக் பிளான் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் வாங்கிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேனுவல் ஒர்க்கு கம்மியாகுது, நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாங்கி அதே ஆர்டர் கிரியேட் பண்ணி அதுவே வாங்கி வச்சிடும். ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஷேர்கான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு ஓரளவு வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் வந்து இந்த சிப் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து ஜீரோ தான் இன்னும் சிப் ஆர்டர்ஸ்ன்னு வரல, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து சிப் ஆர்டர்ஸ் தான் தருவாங்க. நான் வந்து இந்த சிப் ஆர்டர் எதுக்கு சொல்கிறேன்னா ஜஸ்ட் நார்மலாக லாங் டேர்ம் ஸ்டாக் வந்து அதில் வர சிப் ஆர்டர் சொல்லிகிட்டு இருக்கேன். சிப்லேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் பேசலை, சிப்லேயே வந்து நார்மல் ஸ்டாக் எப்படி வாங்குறது பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபியூச்சர் வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் இல்லை ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் ஏஞ்சல் ப்ரோக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ட்ரேடில் போயிட்டு அதிலே மார்க்கெட் வாட்ச் ஸ்டாக் சிப்புங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஜஸ்ட் வந்து என்ன இதுன்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ மிட் கேப் ஸ்டாக்காக இல்லை சும்மா காமனாக நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேமை கொடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க மாதம் மாதம், ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லியாக வீக்லியான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை மாதம் இல்லை எவ்வளோ பீரியட்னு சொல்லிட்டு, இப்போ மந்த்லினா 36 மந்த், வீக்லினா எவ்வளோ எத்தனை வாரம்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, என்றைக்கு எண்ட் ஆக போகுது, என்ன எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிரியேட் பாஸ்கெட்டை இது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ என்னென்ன வரிசையாக ஆட் பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு 5 கம்பெனி சாம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கம்பெனியும் அலகேஷன் 25% இப்போ 1 லட்சரூபா சூஸ் பண்ண கொடுத்தோம்னா வந்து 25000 வாங்குவோம். டோட்டலாக வந்து 100% இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுமாரி வந்து ஆனால் சில கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஏஞ்சல் ப்ரோக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சில பேங்க்ஸோட அவங்க வந்து ஈஸியஸ் ஃபெசிலிட்டி மாரி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து அவங்க பேங்க்லேருந்து டிடெக்ட் ஆகிடும். பட் சில பேங்க்கில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஓகே அந்த 1ஆம் தேதி என்னமோ உங்களுக்கு சம்பளம் வந்த பிறகு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறணும். இது ஷேர்கான்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட பேங்க்கில் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி சில செட்டப்ஸ்லாம் இருக்கும் HDFC பேங்க் ஆன்லைன் பேங்க்லாம். ஸோ அதில் மாரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு மணி போகிற மாதிரி நீங்கள் அங்கே செட்டப் பண்ணி விட்டுருவீங்க, இங்கேயும் சிப் ஆர்டர் கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ உங்களோட எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு மாதம் மாதம் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து உங்களோட வேலை கம்மியாகும், நீங்கள் உங்கள் பிஸியாக வந்து உங்களோட ஒர்க்கில் நீங்கள் வேறு ஒர்க்கில் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இயர் எண்டில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் சொல்லிட்டு பார்த்தாலே போதும். ஸோ இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் சிப் ஆர்டர்ஸுங்கிறது. நீங்களே என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.